சமூக சமய விழிப்புணர்வு இயக்கங்கள் பற்றி பார்ப்போம் பிரம்ம ஜமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்பட்டது பிரார்த்தன ஜமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆத்மாராம் பாண்டூரங் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது சத்யஜோத் ஜமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஜோதிபாய் பூலே என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது இதில் எப்படி வினா வரலான்னா பிரம்மஜமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பிரம்மஜமாஜத்தை தொடங்கியவர் யார் என்ற வினாவிற்கு ராஜாராம் மோகன் ராய் என்பது பதிலாகும் பிரார்த்தனை ஜமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தன ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆத்மாராம் பாண்டூரன் ஜோத் ஜமாஜம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு ஜோத் ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஜோதிபாய் போலி என்ற வினாக்கள் வரலாம் அடுத்து ஆரிய ஜமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு சுவாமி விவேகானந்தர் தியாசபிகல் சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு ஜென்ரல் ஆல்காட் மேடம் பிளாஸ்பி இதில் ஆரிய ஜமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு ஆரிய ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ணா மிஷன் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார் சுவாமி விவேகானந்தர் தியாசபிக்கல் சொசைட்டி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு தியாசபிக்கல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார் யார் ஜெனரல் ஆல்காட் மற்றும் மேடம் பிளாஸ் பாஸ்கி அம்மையார் அடுத்து மேலும் ஒரு தலைப்பு போகிறோம் சமூக சமய விழிப்புணர்வு இயக்கங்களில் இந்திய சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கோபாலகிருஷ்ண கோகலே பூனா சதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது பண்டித ரமாபாய் சேவா சமிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிருதயநாத் குன்சுரு அவ்வை இல்லம் டாக்டர் லட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி இந்திய சேவா சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய சேவா சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ணன் குக்லி பூனா சேவா சதன் அமைப்பை தோற்றுவித்தவர் பண்டித தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சேவா சமிதி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேவா சமிதியை தோற்றுவித்தவர் யார்னா கிருதயநாத் இலத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற வினாவிற்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பது பதிலாகும் அடுத்து மற்றும் ஒரு தலைப்பு நவீன இந்தியாவின் கல்வி மற்றும் கலாச்சார மையங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பார்க்கொள்ளும் காசி இந்து பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் யாருன்னா மதன் மோகன் மாலவியா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் யாருன்னா சார் சையது அகமது கான் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் ரவீந்திரநாத் தாகூர் தக்கான கல்வி கழகம் தொற்று வித்தவர் யாருன்னா எம் ஜி ரானடே மற்றும் அகர்கர் காசி இந்து பல்கலைக்கழகம் மதன் மோகன் மாலவியா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சர் சையது அகமது கான் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத் தாகூர் தக்கான கல்வி கழகம் எம் ஜி ராணடே மற்றும் அகர்கர் அடுத்து டிஏவி பள்ளிகள் தொற்று வித்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் கலாஷேத்ரா ஷேத்ரா தொற்று ருக்மணி தேவி அருண்டேல் பாரதிய வித்யா பவன் தோற்றுவித்தவர் யார் கே எம் முன்சி கலாமண்டலம் தோற்றுவித்தவர் யார்னா வல்லத்தோல் நாராயண மேனன் டிஏ விபலிகளை தொற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய் கலா ஷேத்ராவை தொற்றுவித்தவர் ருக்மணி டே தேவி அருண்டேல் பாரதிய வித்யா பவன் தொற்றுவித்தவர் கே எம் முன்சி கலாமண்டலம் தோற்றுவித்தவர் வல்லத்தூள் நாராயணன் மேனன் அடுத்தது ஜாமியா மிலியா இஸ்லாமியா ஜாகிர் இஸ்லாமிய மற்றும் ஹக்கீம் அஜ்மல் கான் ஆசியாட்டிக் சொசைட்டி இத்தொற்றுவித்தவர் வில்லியம் ஜோன்ஸ் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்து தோற்றுவித்தவர் யார்னா ராமலிங்க அடிகன் ஜாமியா மிலியா இஸ்லாமியா தொற்றுவித்தவர்கள் மற்றும் ஹக்கிம் அக்மல் தோற்றுவித்தவர் வில்லியம் ஜோன்ஸ் தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள் நண்பர்களே இன்று நாம் சமூக சமய விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் நவீன இந்தியாவின் கல்வி மற்றும் கலாச்சார மையங்கள் என்ற இரு தலைப்பின் கீழ் முக்கியமான சில பகுதிகளை பார்த்துள்ளோம் மேலும் எங்கள் சேனலை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் உங்களை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நண்பர்களே நாளை மற்றொரு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்